தமிழ் சமூகத்தினுடைய ஒரு திருப்புமுனை என்றுதான் இந்த படத்தை சொல்ல வேண்டும். சமுதாய பிரச்சனைகளை ஒரு திரைப்படமாக மாற்றுவதிலே இன்று லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது. அதை போன்ற சமூக பிரச்சனைகளை ஒரு விவாத பொருளாக மாற்றக்கூடிய திரைப்படங்கள் தமிழில் வரவில்லையே என்ற ஏக்கம் என்னை போன்றவர்களுக்கு இருந்தது. அந்த ஏக்கத்தை இந்த திரைப்படம் ஓரளவிற்கு நிறைவேற்றியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மிக ஆழமான ஆணவ கொலை பற்றிய ஒரு பிரச்சனையை மிகவும் பொறுப்புணர்வோடு நாட்டு மக்களுடைய விவாத பொருளாக இந்த திரைப்படத்திலே மாற்றியிருக்கிறார்கள். நான் இயக்குனருக்கு இதற்காகவே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலையும் போற்றுதலையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். திரைப்படத்தினுடைய பல கூறுகள், ரொம்ப படம் விறுவிறுப்பாக செல்கிறது, பிரச்சனையை முன்வைக்கிறது, பிரச்சனைகளில் எந்தவிதமான தொய்வும் படத்தில் இல்லை. அதில் வரக்கூடிய வசனங்கள் மிக மிக ஏக்கம் பொருந்திய அந்த காட்சிகள், குறிப்பாக புத்தருடைய சிலை எப்படியெல்லாம் மறைத்து வைக்கப்பட்டது, அது எப்படி மீட்கப்படுகிறது என்ற விவரங்கள், வசனங்கள், இவையெல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது. நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய தொன்மையை அறிவிக்கக்கூடிய விதத்திலே, நான் நிறைய தப்பாட்டங்களை பறை ஆட்டங்களை எல்லாம் பார்த்திருந்தாலும் கூட இதில் இருக்கக்கூடிய அந்த வேகமும் விறுவிறுப்பும் தொன்மத்தினுடைய பல கூறுகளை முன்வைப்பதாக இருக்கிறது. அதே போல் மயானத்திலே பாடக்கூடிய அந்த பாடல், அதெல்லாம் தமிழ் சமூகத்தினுடைய தளங்களில் மீட்டெடுக்கப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் மிகச்சிறந்த ஒரு படம். கலைஞர்கள் மிக சிறப்பாக அந்த பாத்திரத்தை ஏற்று உணர்ந்து பணியை செய்திருக்கிறார்கள். எனவே தான் இந்த படம் ஒரு திரைப்படம் என்று சொல்வதை விட சமூக பிரச்சனையை ஒரு விவாத பொருளாக மாற்றக்கூடிய ஒன்றை உருவாக்கி தமிழ் சமூகத்தின் ஒரு திருப்பு முனையாக இது அமைந்திருக்கிறது என்ற வகையில் இந்த இயக்குனர் அதில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.